வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நேரலையுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் கூட்டமைப்புக்குள் எதற்கு வந்தாரோ அதனை சரியாக முடித்துள்ளார். கூட்டமைப்பை அவரே பிளவுபடுத்தியதாக சட்டவாளர் தவராசா சீற்றம். ரா சம்பந்தன் மற்றும் மாவையுடன் இனி கட்சி ரீதியாக செயற்பட முடியாது. தமிழர் தாயகத்தில் கட்சிகளின் தேர்தல் அரசியல் தாக்குதல்கள் தீவிரம். ஸ்ரீலங்காவின் அரசு சக்தி வள நிறுவனங்கள் மீது மனித உரிமை ஆணைக்குழு வழக்கு. பரீட்சை கால மின் தடைக்கு எதிராக நடவடிக்கை. கலைஞர் கருணாநிதி நினைவு சின்னத்தால் கடல் மாசடையும் கவலை. பொதுமக்களின் கருத்தறியும் அமர்வில் பங்கெடுக்கப் போவதாக சீமான் அறிவிப்பு. பாகிஸ்தான் மசூதியில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 32 பேர் பலி. பெஷாவரை உலுக்கிய தாக்குதலில் 150 பேருக்கு மேல் காயம். அமெரிக்க நிறுவன ஆய்வறிக்கையால் அதானியின் பங்குகள் கடும் வீழ்ச்சி. 2 நாட்களில் 2.37 லட்சம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பு சரிவு. இனி விரிவான செய்திகள் தொடர்கின்றன. இலங்கையில் எதிர்வரும் மார்ச் மாதத்தில் இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் மூலமாக ஆட்சி மாற்றங்களுக்கு சாத்தியமில்லாமல் விட்டாலும் இந்த தேர்தலினூடாக தமது அரசியல் பலத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள கட்சிகள் தீவிரம் காட்டி வருகின்றன. இதனால் வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் கட்சிகளும் தமது பரப்புரைகளை எதிரணியினர் மீதான தீவிர குற்றச்சாட்டுகளுடன் தொடர்ந்தும் வருகின்றன. நேற்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகள் மீது தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குற்றச்சாட்டுகளை தொடுத்த நிலையில் இன்று சுமந்திரன் மீது தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளையின் தலைவரும் பிரபல சட்டத்தரணியுமான கே.வி. தவராசா கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் எதற்கு வந்தாரோ அந்த வேலையை சரியாக செய்து முடித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிளவுபடுத்தியுள்ளதாக அவர் சீற்றம் வெளியிட்டுள்ளார். திரு செல்வமடைக்கலானை அவருடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் அவர் நேரடியாக தான் கூறினார், யாருடன் கூறவில்லை. வீட்டுக்குள் ஆமை வந்து விட்டது, சுமந்திரன் வீட்டுக்கு வந்ததுதான் சுமந்திரன் தான் ஆமை என்று. அதே போல இவரும் கூற வேண்டும், அப்படியா இருந்தால் இவர் கூற வேண்டும், சின்ன வெளிப்படையாக கூற வேண்டும். ஊகங்களுக்கு இடமில்லை, வெளிப்படையாக கூற வேண்டும். இவர் தான் இன்ன குறிப்பிட்ட நபர் தான் தோல்விப்பவர், குறிப்பிட்ட நபர் தான் நாட்களை காட்டி கொடுப்பவர், குறிப்பிட்ட நபர் தான் தலையாட்டுபவர் என்பதை வெளிப்படையாக கூற வேண்டும். நான் என்றால் நேரடியாக தான் கூறும். இன்று வரைக்கும் நான் எல்லா பேட்டிகளிலும் இதிலும் பெயரை குறிப்பிட்டு தான் கூறுவேன். அந்த கட்சி இருக்க வேண்டும். மறைமுகமான இதுகள் அது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விஷயம். ஆனால் இப்படி என்னுடைய கவலை என்னவென்றால், இப்படியாக தனி மனித அதாவது சொல்லு கரெக்ட் அசசினேஷன் என்று அதுக்கு இன்னொரு சொல்லி இருக்கின்றது. தனிமனித கவலைப்படுத்தும் பொழுது இவ்வாறாக நடந்து கொள்ளும் பொழுது நாளை என்னவென்று இவர்கள் ஒன்றாக சேர முடியும்? இந்த அற்புதமான இந்த ஒரு சின்ன தேர்தலுக்காக வேண்டி, இந்த வட்டார தேர்தலுக்காக வேண்டி வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் இது, கந்தசாமியும் பொன்னுசாமியும் நடத்துகின்ற தேர்தல், வட்டாரத்தில் எப்போ விழுகிற தேர்தல், இந்த ஒரு சின்ன தேர்தலுக்காக இவ்வாறாக நடந்து கொள்வது மிகவும் வெக்கத்துக்குரியது, கேவலத்துக்குரிய விஷயம், வெக்கப்பட வேண்டிய விடயம். ஆகவே இந்த விடயத்தை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். நாளை நீங்கள் இணைய முடியாது. நான் இதை என்னுடைய வெளிப்பாடு என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன், என்னுடைய கருத்தை கூறினேன். தமிழ் தேசிய பரப்புள்ள கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர வேண்டும், அதுதான் மக்களுடைய ஆசை. அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்க வேண்டும். இங்கே தலைமை போட்டி யாரு முதலமைச்சராக வருவது, யாரு தமிழ் தேசிய, யாரு தமிழரசு கட்சியின் தலைவராக வருவது, யாரு செயலாளராக வருவது, இந்த போட்டிக்காகவா லட்சக்கணக்கில் எங்கள் இளைஞர்கள் தங்களுடைய தியாகத்தை செய்தார், அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் கூறுவது என்ன, தமிழ் தேசியத்தை நீங்கள் தயவு செய்து அழிக்காதீர்கள், உங்களுக்கு முடியாவிட்டால் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுத்து பாடம் கொடுத்து விட்டு போங்க. இவர்கள் அதிகமானவர்கள் எந்த பாதிப்பையும் சந்திக்காதவர்கள். இதுதான் மிகவும் கவலைக்குரிய விஷயமா இருக்கிறது. ஆகவே இந்த பிரிந்து அதாவது டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, இப்பொழுது தெற்கத்திய அரசு எதை எதிர்பார்த்ததோ அது இங்கே நடந்துவிட்டது. இப்பொழுது போட்டி போடுகிறார்கள். 402 இடத்துக்கு 4011 பேர், 17 இடங்கள் உள்ளராட்சியில். இவ்வளவு ஒரு கவலைக்குரிய விஷயம். அங்கே பார்த்து தெற்கே பார்த்து ரணில் சிரித்துக் கொண்டிருப்பார். நிலைமையை பார்த்து டெலோ என்றால் உலக நாடுகளுக்கு தெரியுமா, யாருக்காவது தெரியுமா? தமிழிசு கட்சி என்றால் தெரியுமா? புலட் என்றால் தெரியுமா? டிஎன்ஏ எங்களுடைய அடையாளம். இன்று என்ன ஆகிவிட்டது? சுமந்திரன் எதற்காக இந்த கட்சிக்குள்ள வந்தாரோ அதை அழகாக செய்து முடித்து விட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து. இலங்கை தமிழரசு கட்சி உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து செயற்படும் சந்தர்ப்பம் தற்போது இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஒன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நிலையில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார்.
அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எல்லாரும் தேவையான நேரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சில நடவடிக்கைகளிலே ஈடுபடலாம். ஏனென்றால் இதுவரை காலமும் சம்பந்தனோ அல்லது மாவையோ எங்களுடன் சேர்ந்துதான் சில விடயங்களிலே ஈடுபட்டு வந்திருந்தார்கள். ஆகவே குறிப்பிட்ட சில விடயங்களிலே நாங்கள் சேர்ந்து பயணிப்பதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கட்சி ரீதியாக சேர்ந்து பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் தற்போது இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் மீதான ஸ்ரீலங்கா காவல்துறையினரின் பல பிரயோகங்களுக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா ஊடாக இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் யாழ்ப்பாண வருகையை எதிர்த்து நடத்தப்பட்ட அமைதி வழி போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது ஸ்ரீலங்கா அரசு படைகளின் தாக்குதல் மற்றும் அதன் பின்னான கைது நடவடிக்கையை அடுத்து தமது பாதுகாப்பினை உறுதிப்படுத்துமாறு மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தவ திரு வேலன் சுவாமிகள், காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் இணைந்து ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா ஊடாக இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளனர். கடந்த 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய பொங்கல் விழாவில் ஜனாதிபதி கலந்து கொண்ட போது யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற எதிர்ப்பு போராட்டத்தில் வேலன் சுவாமிகள் பங்கேற்றிருந்தார். இதன்போது சட்டவிரோதமான ஒன்று கூடலில் ஈடுபட்டமை, கலைபரத்தில் ஈடுபட்டமை, காயம் ஏற்படுத்தியமை, அரசு ஊழியர்களுக்கு இடையூறு விளைவித்தமை மற்றும் அத்துமுறி பிரவேசித்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் வேலன் சுவாமிகள் கடந்த 18ஆம் தேதி கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்ற பிணையில் விடுவிக்கப்பட்டார். இந்த வழக்கு நாளைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட உள்ள நிலையில் இன்று மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே, மத தலைவராக, சிவில் சமூக செயற்பாட்டாளராக, ஒரு அடிப்படையிலே மனிதனாக முன்னெடுக்கின்ற விடயங்களுக்கு மனித உரிமை மீறல்கள் இந்த நாட்டிலே நடைபெறுவது, நீண்ட காலமாக நடைபெற்று கொண்டிருப்பது, எல்லாவற்றையும் நாங்கள் இந்த ஒரு அடிப்படையிலே எங்களுடைய ஜனநாயக பேச்சு சுதந்திரத்தை வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே ஸ்ரீலங்கா காவல்துறையினர் அடியேனை கைது செய்து அதனுடைய நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நாம் எமது உறவுகளுக்காக நீதி வேண்டி நாம் அகிம்சை வழியில தான் நாங்கள் போராடி இருந்தோம். அந்த அகிம்சை வழியில போராடி கொண்டிருக்கின்ற போது எமக்கான கம்பி கரியல்கள் போட்டு எம்மை வழிவமைத்திருந்தார்கள். அதில் கலந்து ஆலோசிக்க கலந்துரையாடல்கள் நடைபெற்றது. ஆனால் அதற்கு எந்தவித தீர்வும் கிடைக்காத போது எமக்கு முன் அறிவித்தலின்றி தண்ணீர் நீர்த்தாரகை வாகனம் மூலமாக எமக்கு எதிர்பாராத விதமாக எனது கண் ரெண்டும் பாதிக்கப்பட்ட நிலையில் நான் இன்றைக்கு கண் வைத்தியசாலையில் சென்று என்னட்ட மருத்துவ ஆவணமும் இருக்கின்றது. எனவே இன்றும் எனது கண் பார்வை மிகவும் மங்கி கொண்டிருக்கின்றது. உறுப்புறையிலே மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது, அமைதியான வகையிலே போராட்டம் நடத்த முடியும் என்று. ஆனால் அந்த போராட்டத்தை நசிக்கிறது மட்டுமில்லை, இந்த சுவாமிகள் அவர்களுக்கு உடலிலே காயங்களை ஏற்படுத்தி, அதே போன்று ஜெனிட்டா அவர்களுக்கும் கண்ணிலே காயங்களை ஏற்படுத்தி போலீசார் அட்டூழியங்கள் புரிந்துள்ளனர். இதற்கு எதிராக நாங்கள் எங்களுடைய மனித உரிமை மீறப்பட்டுள்ளது என்பதை மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு இன்று முறைப்பாடு செய்து நீதி கோரியுள்ளோம். ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் வடக்கு கிழக்கு மாத்திரமே அதிகாரங்கள் வழங்கப்படுவதாக எண்ணுவதை இனவாத அரசியல்வாதிகள் கைவிட வேண்டும் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அனைத்து மாகாணங்களுக்குமே அதிகாரம் பிரிக்கப்படும் என சுட்டிக்காட்டிய அவர், 13வது அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு தாம் முழுமையான ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்திருந்தார். ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்டே ஏற்படுத்தப்பட்ட இந்த சர்வதேச ஒப்பந்தத்தை அமுல்படுத்த வேண்டியது இலங்கையினுடைய கடமை. அதுல இலங்கையினுடைய மாகாணங்கள் 9 பிரிக்கப்பட்ட அந்த மாகாணங்களுக்கு அதிகாரம் கொடுப்பதில் இந்தியா தன்னுடைய முழு நிலைப்பாட்டை கொண்டிருந்தாலும் இலங்கை அரசானது சில அதிகாரங்களை கொடுப்பதற்கு மறுத்து வந்திருக்கின்றது கடந்த 37 வருஷங்களாக. விசேஷமாக சொல்லலாம் காணி பிரச்சனை, போலீஸ் அதிகாரங்கள், இவைகள் மாகாணங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. நானும் ஒரு காலத்திலே மாகாண அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே இந்த அதிகாரங்கள் கொடுக்கப்படாமல் இருந்த பொழுதிலும் மாகாணங்களிலே நிறைய வேலைகளை மக்களுக்கு செய்வதற்கான சந்தர்ப்பம் நிறைய இருந்திருக்கின்றது. ஆகவே வடகிழக்குக்கு மட்டும் இந்த மாகாண சபை என்று நினைத்து சிங்கள
தீவிர அரசியல்வாதிகள் பேசுவதை விடுத்து அதே அந்த மாகாண அதிகாரங்கள் தெற்கிலும் கிடைக்கின்றது என்பதை பெருமைப்படுத்தி அந்த அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு மாகாணங்கள் மூலமாக இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய கருத்து. இவர்கள் என்னன்னா பெரும்பான்மையான தீவிரவாத அரசியலிலே உள்ளவர்கள், தமிழர்களுக்கு எதிர்ப்பான உள்ள அரசியலில் உள்ளவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே நினைப்பது வடகிழக்கு மட்டும் அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றன, காணி அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றன, போலீஸ் அதிகாரங்கள் கொடுக்கப்படுகின்றன, நாட்டை பிரிப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விடுகின்றது என்றெல்லாம் பேசுகின்றார்கள். ஆனால் மாகாண சபை 9 தான் இந்த அதிகாரம் வரப்போகின்றதே தவிர வடகிழக்கு மட்டும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வடக்கு கிழக்கு மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தமது முழு ஆதரவை வழங்குவதாகவும் அதனுடன் சேர்ந்து மலையக மக்களின் பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும் எனவும் தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை தெரிவித்திருந்தார். 13வது திருத்தத்தை, அதாவது சட்ட புத்தகத்தில் இருக்க வந்து அது அமல்படுத்தலாம், ஆனால் எந்த ஒரு ஜனாதிபதியும் அதை பேசிக்கிட்டு தான் இருக்காங்க சொல்லி அமல்படுத்த மாட்டாங்க. அதனால தான் நாங்கள் போன பேனும் சர்வகட்சியமாக கூட போகலை. வந்து அதே நேரத்தில் வந்து நாங்கள் வடகிழக்கு மக்களுடைய கோரிக்கைகளையோ எதையோ நாங்கள் எதிர்க்க மாட்டோம், அவங்களுக்கான முழு ஆதரவும் கொடுப்போம். அந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கல, மலை மக்களுடைய பிரச்சனையும் தீர்க்கணும். வந்து அதில் நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம். நாங்கள் அதுவும் இப்போ ஜனாதிபதியும் பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களையும் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் அங்கே வெறுமனே அங்கே போயிட்டு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து போயிட்டு நம்ம வடகிழக்கு மக்கள் பிரச்சனை முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பிரதேச சபை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அற்புதம் சற்குணதாசுக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு ஊடக அமையத்தில் இன்று ஊடக சந்திப்பை நடத்தி அற்புதம் சற்குணதாஸ் இதனை தெரிவித்தார். எனக்கு கடந்த ஒரு வாரத்துக்கு முதல் ஒரு போன் கால் ஒன்று வந்தது. அதிலே நீ எந்த கட்சியிலே தேர்தலிலே நிற்கின்றாய், உன்னை யார் போட்டிருக்கிறார்கள், இங்கே தேர்தலிலே நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம், நீ தேர்தலிலே நின்றால் உன்னை நாங்கள் அங்கே வட்டி போடுவோம், இங்கே வட்டி போடுவோம் என்று கொலை அச்சுறுத்தல் ஒன்று விடுக்கப்பட்டது. நான் அதை, இது தேர்தல் காலம் என்பதால் அதை ஒரு பெரிய பொருட்டாக நான் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. மீண்டும் கடந்த 24ஆம் தேதி இரவு மீண்டும் ஒரு என்னுடைய தொலைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. என்னுடைய நண்பர்களுடன் உரையாடி கொண்டிருந்த சமயம் அந்த என்னுடைய போனை எனது மகள் தான் எடுத்திருந்தார். அவருடன் அந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்தது. நான் அப்பொழுது அங்கு சென்ற பொழுது அவர், உன்னுடைய மாமனாருக்கு நாங்கள் ஏற்கனவே எத்தனையோ தடம் வார்னிங் பண்ணியிருக்கிறோம், அவர் நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாரா, இவர் தேவையில்லாத அலுவலெல்லாம் பார்த்து தெரிகின்றார், இவர் வெளியில வந்தால் நாங்கள் இவரை கொலை செய்வோம் என்று மிரட்டல்கள் விடுத்திருக்கின்றார்கள். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு வாக்குறுதி அளித்தவாறு சுதந்திர தினத்துக்கு முன்னர் இனப்பிரச்சினைக்கான தீர்வை வழங்க முடியாது என்ற நிலைமை உருவாகியுள்ள நிலையில் அதனால் தமிழ் மக்கள் மத்தியில் ஏற்படும் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் திசை திருப்ப ஸ்ரீலங்கா அரசாங்கம் அரசியல் கைதிகளை பகடக்காய்களாக பயன்படுத்த முயற்சிப்பதாக அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அரசியலுக்காக தமிழ் அரசியல் கைதிகளையும் தமிழர்களையும் பயன்படுத்தப்பட வேண்டாம் என வலியுறுத்தியுள்ள அந்த கட்சியின் இணைப்பாளர் அருட்தந்தை மாவண்ணா சக்திவேல் உள்நோக்கம் கொண்ட அரசியலை வன்மையாக கண்டிப்பதாகவும் கூறியிருந்தார். அரசியல் கைதிகளின் விடுதலைக்கு ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளே தடையாக இருக்கின்றனர் என செயலிழந்த அரசியல் குண்டை ஸ்ரீலங்கா நிதி அமைச்சர் வீசியிருக்கின்றார் எனவும், இது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்பதை அனைவரும் அறிவார்கள் எனவும் மா சக்திவேல் கூறியுள்ளார். தமிழர்கள் விரும்பாத அரசியல் தீர்வான 13ஆம் திருத்தத்தை முன்னகர்த்து இந்தியாவிற்கு தளம் போட்டு கொடிபிடிக்கும் தமிழ் அரசியல் தலைமைகள் மீது தாம் ஆத்திரத்துடன் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 13வது அரசியலமைப்பு திருத்தம் தமிழர்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வல்ல எனவும், அது தீர்விற்கான ஆரம்ப புள்ளியும் அல்ல எனவும் கூறியுள்ள மா சக்திவேல் அது பூஜ்யமே என விமர்சித்துள்ளார். நாட்டின் 75வது சுதந்திர தினத்திற்கு முன்னர் அரசியல் தீர்வு என தம்பட்டம் அடித்த ஜனாதிபதி அரசியல் ஜாப்பில் உள்ள 13வது திருத்தத்தையே நடைமுறைப்படுத்த முடியாத வகையில் பேரினவாதிகளின் குரல் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்கள் எத்தகைய அரசியல் தீர்மானத்தையும் தரப்போவதில்லை என ஆட்சியாளர்கள் மீது சிங்கள பேரினவாதிகள் மீதும் தமிழர்கள் வெறுப்பும் கோபமும் கொண்டிருக்கிறார்கள் எனவும் மா சக்திவேல் கூறியுள்ளார். அரசியல் கைதிகள் அனைவரையும் அரசியல் தீர்மானம் எடுத்து நிபந்தனையின்றி
விடுதலை செய்யப்படல் வேண்டுமென்று தமிழ் மக்களின் கோரிக்கையை அலட்சியப்படுத்தி பொதுமன்னிப்பின் கீழ் சில்லறைகளாக அரசியல் கைதிகளை விடுவிப்பது தமிழர்களையும் அரசியல் கைதிகளையும் அவமானப்படுத்தும் செயலாகும் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். சுதந்திர தினத்தில் 3 அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக செய்தி மகிழ்ச்சி அளிக்கின்ற போதிலும் ஒட்டுமொத்த அரசியல் கைதிகளும் அரசியல் தீர்மானம் மூலம் விடுதலை செய்வதே அரசியல் கௌரவம் என மா சத்திவேல் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் மக்கள் விரும்பாத அரசியல் தீர்வை கூட நடைமுறைப்படுத்த முடியாமைக்கு காரணம் பேரினவாத சிந்தனையை தவிர சட்ட பிரச்சினை அல்ல என்பதை நீதியமைச்சர் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் மேலும் கூறியுள்ளார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மற்றும் ஒரு வரி அதிகரிப்பு நகர்வுக்கு செல்ல உள்ளதான தகவல்கள் உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துக்கு செல்லாமல் தற்போதிருக்கும் நிலையில் இருந்து மீள்வதற்கு அரச வருமானத்தை அதிகரிக்க வேண்டுமென்றால் வரியை அதிகரிக்க வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியமலாபுட்டிய தெரிவித்துள்ளார். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு மற்றும் நிதியளிப்பு திட்டத்திற்கான ஆதரவை இந்தியா ஏற்கனவே தெரிவு செய்துள்ளது. இதன்படி 10 வருடங்களுக்கு கடன் தடை காலத்தையும் 15 வருட மறுசீரமைப்பையும் வழங்க இந்தியா உடன்பாடு அளித்துள்ளது. கடந்த வாரம் ஜப்பான் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு திட்டத்திற்கு பாரிஸ் கிளப் மூலம் ஆதரவை தெரிவித்தது. எனினும் சீனாவின் அரச வங்கி இலங்கையின் சர்வதேச நாணய நிதிய திட்டத்திற்கு ஆதரவளிப்பதாகவும் இதன் அடிப்படையில் 2 வருட கடன் இடைநிறுத்த வழங்க முடியும் என்றும் இலங்கையின் நிதியமைச்சருக்கு ஒரு கடிதம் அனுப்பியது. எனினும் சீனாவின் 2 வருட கடன் இடைநிறுத்த காலம் போதுமானதாக இல்லை என சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு இன்னும் உத்தியோகபூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அத்துடன் புதிய வரிகள் மக்களை பாதித்துள்ளதை நாங்கள் அறிகின்றோம். எவ்வாறாயினும் அரசின் வருவாயை அதிகரிக்கவே வரிகள் உயர்த்தப்பட்டுள்ளன. கடன் வழங்குனர் மற்றும் சர்வதேச நாணய நிதியமும் இதனை பரிந்துரைத்துள்ளது. குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மானிய உதவிகளை வழங்குவதற்காக அதிக வருமானம் உள்ளவர்களுக்கு வரி விதிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் நாட்டின் நிலைமை சீரடையும் போது வரி விகிதத்தை மீள்பரிசீலனை செய்ய எதிர்பார்த்துள்ளோம். மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி மௌமூன் அப்துல் கஜீம் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை சென்றுள்ள நிலையில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அவர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த விஜயத்தில் மாலைதீவின் பொருளாதார அபிவிருத்திக்கான முன்னாள் அமைச்சர் பாரிஸ் மௌமூனும் இணைந்துள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதிக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் நீண்டகால ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து இருவரும் கலந்துரையாடி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் மாலைதீவுடன் இலங்கை பேணி வந்த வலுவான மற்றும் நெருக்கமான பிணைப்புக்காக ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மௌமூன் அப்துல் கயூம் நன்றி தெரிவித்துள்ளார். இதன்போது கடந்த 2021 ஆண்டிலிருந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் போது மாலைதீவு அரசாங்கம் வழங்கி வரும் தொடர்ச்சியான ஆதரவுக்கு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நன்றி தெரிவித்துள்ளார். இதேவேளை மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி மௌமூன் அப்துல் கயூமுக்கு கடந்த 2008 ஆண்டில் ஸ்ரீலங்கா மித்ர விபூஷண விருது வழங்கப்பட்டது. இது பிரஜைகள் அல்லாதவர்களுக்கு வழங்கப்படும் இலங்கையின் மிக உயரிய கௌரவமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் மீண்டும் மருந்து பொருட்களுக்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கையில் உள்ள அரசு வைத்தியசாலைகளில் சுமார் 140 வகையான அத்தியாவசிய மருந்துகள் கையிருப்பில் இல்லை என ஸ்ரீலங்காவின் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் கலாநிதி சமில் விஜயசிங்கே தெரிவித்துள்ளார். வலி நிவாரணங்கள், பிரசவத்திற்கு பின் அதிக இரத்த இழப்பை தடுக்க பயன்படுத்தப்படும் மருந்துகள், இரத்த கசிவிற்கான மருந்துகள், இன்சுலின் மற்றும் மயக்க மருந்துகள் உள்ளிட்ட மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக வைத்தியர் சமில் விஜயசிங்கே தெரிவித்துள்ளார். குறிப்பாக காய்ச்சலுக்கு பரிந்துரைக்கப்படும் மருந்துகள் அரசாங்க வைத்தியசாலைகளில் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுவாச சிரமங்களுக்கு பரிந்துரைக்கப்படும் அடிப்படை மருந்துகள், எளிமையான நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் மற்றும் வலி நிவாரணங்கள் ஆகியவையும் பற்றாக்குறையாக உள்ள மருந்துகளில் அடங்குவதாகவும் சமில் விஜயசிங்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் புற்றுநோயாளிகளுக்கான மருந்துகளுக்கு பாரிய தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அத்தியாவசிய மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அகில இலங்கை மருந்து விநியோகஸ்தர்கள் சங்கமும் குற்றம் சுமத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கண்காணிப்பதற்காக 4 மேற்பட்ட அமைப்புகளுக்கு அனுமதி வழங்கப்பட உள்ளது. ஸ்ரீலங்காவின் தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு இதனை இன்று அறிவித்திருந்தது.
பெஃப்ரல் கஃபே சிஎம்இவி உள்ளிட்ட அமைப்புகளுக்கு தேர்தலை கண்காணிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும் என தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இரண்டு கண்காணிப்பு குழுக்களுக்கு மாத்திரமே வாக்களிப்பு நிலையங்களுக்குள் கண்காணிப்பதற்கான அனுமதி வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏனைய அமைப்புகள் வெளிப்புற கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே உள்ளூராட்சி மன்ற தேர்தலை கண்காணிப்பதற்காக 7,000 சுயாதீன கண்காணிப்பாளர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதுடன் தற்போது மாவட்ட மட்டத்தில் கடமையாற்றும் தேர்தல் கண்காணிப்பாளர்களின் எண்ணிக்கையை அடுத்த வாரம் முதல் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹண ஹெட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா மின்சார சபை தலைவர், மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர், பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆகியோருக்கு எதிராக மனித உரிமைகள் ஆணைக்குழு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. உயர்தர பரீட்சை காலத்தில் மின்வெட்டு தொடர்பான பரிந்துரைகளுக்கு இணங்க தவறியதற்காகவே இவ்வாறு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர், இலங்கை மின்சார சபையின் தலைவர் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ஆகியோர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் 2023 ஜனவரி 23 முதல் பிப்ரவரி 17 வரையிலான உயர்தர பரீட்சை காலப்பகுதியில் தொடர்ச்சியாக மின்சாரத்தை விநியோகிப்பதற்கு சமர்ப்பித்த உடன்படிக்கைக்கு இணங்க தவறியுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 1996 ஆண்டின் 21 இலக்க இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் விதிகளின் கீழ் இலங்கை மின்சார சபையின் தலைவர் அவமதிப்பு குற்றத்தை புரிந்துள்ளதாக அந்த ஆணைக்குழு குறிப்பிடுகின்றது. உயர்தர மாணவர்களுக்கான பரீட்சை காலத்தில் தடையில்லாத மின்சாரம் வழங்குவதற்கு குறித்த தரப்பினர் சமரசம் செய்து கொண்ட போதிலும் இலங்கை மின்சார சபை வேண்டுமென்றே மற்றும் தீங்குழைக்கும் வகையில் தீர்வை புறக்கணித்து மின்வெட்டை தொடர்ந்ததாக ஆணைக்குழு குற்றஞ்சுமத்தியுள்ளது. மின்சாரத்தை வழங்குவதற்கு அர்த்தமுள்ள வழிகள் இருப்பதாக ஆணைக்குழுவின் முன் ஒப்புக்கொண்டு அதன் அடிப்படையில் தீர்வு காணப்பட்ட போதிலும் மின்சார சபை உத்தரவாதத்தை புறக்கணித்து மின்வெட்டுகளை முன்னெடுத்ததாக மனித உரிமைகள் ஆணைக்குழு குற்றஞ்சாட்டியுள்ளது. ஸ்ரீலங்கா தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர்களை கைது செய்ய தவறியமை தொடர்பில் தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பு ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் சி டி விக்ரமரத்னவுக்கு கடிதம் எழுதியுள்ளது. மரண அச்சுறுத்தல்களுக்கு உள்ளான ஆணைக்குழு உறுப்பினர்களுக்கு உடனடி பாதுகாப்பை வழங்குவதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரை பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியராச்சி குறித்த கடிதத்தில் பாராட்டியுள்ளார். தேர்தல் காலத்தில் வெற்றிடமாக உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் பதிவுகளுக்கு விண்ணப்பம் கோருவது சட்டவிரோதமானது எனவும் அரசியலமைப்பு பேரவை கூட்டத்தின் போது இதனை வலியுறுத்தியதாகவும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சாரத்தை கொழும்பிலின்று ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய சஜித் பிரேமதாச, அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் சட்டவிரோத செயல்களை செய்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார். இன்று அரசியலமைப்பு பேரவை கூடியது. இதன்போது தேர்தல் நடைபெறும் வேளையில் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு விண்ணப்பம் கோருவது அரசியல் விரோத செயல் என நான் தெரிவித்தேன். ஏனைய ஆணைக்குழுக்களுக்கு இவ்வாறான விண்ணப்பங்கள் கோரப்பட்டாலும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அவ்வாறான விண்ணப்பங்கள் விடுக்கப்படுவதை அங்கீகரிக்க முடியாது. தேர்தல் ஆணைக்குழுவின் 3 உறுப்பினர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவர்களது வீடுகளுக்கு காவல்துறை பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் அரசியலமைப்பு பேரவை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அங்கத்தவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோருவது அரசியலமைப்பை மீறும் செயலாகும். மார்ச் 9 திகதிக்கு பின்னர் இதை கோருமாறுதான் கேட்டுக்கொண்டேன். இதன் மூலம் தேர்தலை சீர்குலைக்க முயற்சிப்பவர்களுக்கு மேலும் மேலும் அரசியல் சதித்திட்டங்களில் ஈடுபட இது வாய்ப்பாக அமையும். அரசியலமைப்பு பேரவையின் ரகசியம் பேணப்படும் என வாக்குறுதி அளித்த போதிலும் மக்களின் ஜனநாயக உரிமைகளை மீறும் அரசியலமைப்பு பேரவையின் சட்டவிரோத நடவடிக்கைகளை அங்கீகரிக்க முடியாது என்பதால் அந்த தீர்மானங்கள் குறித்து மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன். நாட்டின் நிர்வாக செயற்பாடுகளில் தவறு செய்பவர்களுக்கு குடிசார் சட்டத்தின் கீழ் தண்டனை வழங்க நீதித்துறை ஏற்பாடுகளை செய்துள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான குடிசார் வழக்கின் தீர்ப்பு இதற்கு சிறந்த உதாரணமாகும் என்பதால் அரசியலமைப்பு பேரவை உறுப்பினர்கள் இவ்வாறான சட்டவிரோத செயல்களை செய்தால் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். கிளிநொச்சி ஊடகவியலாளரான எஸ் என் நிபோஜன் கொழும்பில் இடம்பெற்ற விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். கொழும்பு தெகிவழி பகுதியில் இன்றைய தினம் திங்கட்கிழமை இடம்பெற்று தொடர்ந்து விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார்.
சடலம் அங்கிருந்து மீட்கப்பட்டு கொழும்பு கள்ளுப்போவில வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் சுயாதீன ஊடகவியலாளரான கடமையாற்றி வந்த எஸ் என் நிபோயன் பல அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் போராட்டங்கள், காணி விடுவிப்பு போராட்டங்கள், மீள்குடியேறுபவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் என பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சினைகளுக்காக சேவையாற்றியிருந்தார். சிறந்த புகைப்பட கலைஞரான, புகைப்பட ஊடகவியலாளரான, பல கதை சொல்லும் புகைப்படங்களை செய்தி அறிக்கைகளூடாக அவர் வெளிக்கொண்டு வந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சை வெற்றியளித்துள்ளதாக வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி தெரிவித்திருந்தார். கடந்த வாரம் 17 வயதுடைய பெண் சிறுமியொருவருக்கு அவருடைய தாயார் தானமாக விளங்குவதற்கு முன்வந்திருந்த நிலையில் அதற்குரிய சத்திர சிகிச்சை வைத்திய நிபுணர்களின் பங்கேற்போடு கடந்த 18 தேதி முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெற்றி இடம்பெற்றுள்ளது. இவ்வாறான வெற்றிகரமான சத்திர சிகிச்சைகளுக்கு வைத்தியசாலையை அபிவிருத்தி செய்ய வேண்டும் எனவும் இதற்கான உதவிகளை வழங்க இயலுமானவர்கள் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த சிகிச்சையும் மிகவும் சிக்கலான ஒன்று. ஏனெனில் இது 4 மணித்தியாலங்களுக்கு மேலாக அவர்கள் ஒன்றிணைந்து இந்த சிகிச்சையை செய்திருக்கின்றார்கள். சிகிச்சைக்கு பின்னரும் அவர்கள் அதிதீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர கண்காணிப்பு பிரிவிலே சுமார் 5 தொடக்கம் 1 கிழமை வரையான நாட்கள் பராமரிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இவற்றை ஒரு அணியாக செய்வது மிகவும் சிக்கலான விடயம். அவற்றை நான் நினைக்கின்றேன், இங்கே இருக்கின்ற வைத்திய நிபுணர்கள், ஏனைய வைத்தியர்கள் தாதியர்களோடு மிகவும் திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் அனைவருக்கும் இந்த பாராட்டு செல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த சத்திர சிகிச்சைக்காக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற டாக்டர் தவம் தம்பிப்பிள்ளை அவர்கள் ஒரு தொகுதி உபகரணங்களையும் இங்கே கொண்டு வந்தவர். அதற்கு முன்னதாக இந்த வைத்தியசாலை பகுதியில், அதாவது சிறுநீரக சிகிச்சை பிரிவில், தீவிர கண்காணிப்பு பிரிவு ஒரு பகுதியும் சுமார் 7 மில்லியன் செலவில் கட்டி முடிக்கப்பட்டு, ஏனெனில் சிகிச்சையின் பின்னர், அதாவது சத்திர சிகிச்சையின் பின்னர், அந்த நிலையத்தில் சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கே இது ஒரு கூட்டு முயற்சியின் வெற்றி. இதை தொடர வேண்டுமாயின் வைத்தியசாலையினுடைய வசதிகள் மேம்படுத்த வேண்டும். குறிப்பாக பொருளாதார பிரச்சனை காரணமாக எதிர்நோக்கின்ற இக்காலத்தில் கட்டிட வசதிகள் 7 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டு, குறிப்பாக சிறுநீரக மாற்று சிகிச்சை அதனுடைய ஏனைய வசதிகளுக்கான சிகிச்சை அதிகரிக்கப்பட வேண்டும். ஆகவே அவ்வாறான உதவி குறிப்பாக இந்த இதை வழங்குபவர்களிடம் இருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த பத்திரிகையாளர் மாநாட்டின் மூலமாக இதை தெரிந்து அதாவது இதை அறிவிக்க விரும்புகின்றோம் என்பதையும் குறிப்பிடுகின்ற இலங்கை மக்கள் மத்தியில் மக்கள் ராஜபக்சேக்களுக்கு தனியிடம் உண்டு எனவும், தேர்தல் வெற்றிக்காக கூட்டங்களை நடத்த வேண்டிய தேவை கிடையாது எனவும் ஸ்ரீலங்கா பிரமுனவின் பொதுச் செயலாளர் சாகரக அரியவசம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சாகர காரியவசம் தமது கட்சி தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறும் எனவும் சூளுரைத்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட கட்சி என்ற ரீதியில் தயாராக உள்ளோம். தேர்தலை பிற்போட வேண்டிய தேவை கட்சி என்ற ரீதியில் எமக்கு இல்லை. வெற்றி தோல்வி என்பது மக்களே தீர்மானிப்பார்கள். 2016 நடத்த வேண்டிய உள்ளூராட்சி தேர்தலை நல்லாட்சி அரசாங்கம் உரிய காலத்தில் நடத்தவில்லை. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை விரைவாக நடத்துமாறு வலியுறுத்தி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. பொதுஜன பிரமுனவின் அழுத்தத்திற்கு அமையவே 2018 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டது. மாகாண சபை தேர்தலை கால வரையறையின்றி பிற்போடப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்த நல்லாட்சி அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி, மக்கள் விடுதலை முன்னணியினர் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாத அளவிற்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தியுள்ளனர். மாகாண சபை தேர்தலை நடத்த முடியாத அளவிற்கு சட்ட சிக்கலை தேர்தலை தோற்றுவித்த நல்லாட்சி அரசாங்கத்தின் பங்காளிகள் வெட்கமில்லாமல் தற்போது உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடுகின்றனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வெற்றிகரமாக மக்கள் கூட்டங்களை நடத்த வேண்டிய தேவை கிடையாது. தேர்தலை இலக்காக கொண்டு கிராமிய மட்டத்தில் விசேட திட்டங்களை முன்னெடுத்துள்ளோம். நாட்டு மக்கள் மத்தியில் ராஜபக்சர்களுக்கு தனி இடம் உண்டு. நாட்டு மக்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன தலைமையிலான அரசாங்கத்தை நிச்சயம் தோற்றுவிப்பார்கள். இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெறுவோம்.
கொழும்பு மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர பெண்டரக வாகனத்தில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கை பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு மேல்நீதிமன்றம் இன்று தீர்மானித்துள்ளது. ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மகளிரணி சார்பில் கிருணிகா பிரேமச்சந்திர தீவிரமாக செயற்பட்டு வரும் பின்னணியில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் ஏற்பாட்டில் மகாத்மா காந்தியின் 75வது நினைவு தினம் இன்று யாழ்ப்பாண வைத்தியசாலை முன்றலில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலையில் கடைபிடிக்கப்பட்டது. நினைவு தின நிகழ்வில் மகாத்மா காந்தியின் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. நினைவு தின நிகழ்வில் யாழ் இந்திய துணை தூதர் ராகேஷ் நட்ராஜ், ஜெயபாஸ்கரன், யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் கட்டளை சட்டங்களை மீறி வெளிநாட்டுக்கு சென்றுள்ளதால் தன்னால் பதில் கடமையாற்ற முடியாது என மாநகர சபையின் பிரதி முதல்வர் கந்தசாமி சத்தியசீலன் அறிவித்துள்ளார். மாநகர சபையின் நடைமுறைகளை முதல்வர் உரிய முறையில் கடைபிடிக்கவில்லை என இன்று ஏற்பாடு செய்த ஊடக சந்திப்பில் பிரதி முதல்வர் தெரிவித்திருந்தார். கௌரவ மாநகர முதல்வர் அவர்களால் தான் வெளிநாடு செல்வதாகவும், அந்த வெளிநாட்டு பயணம் கனடா நாட்டுக்கு தான் செல்வதாகவும், அந்த வெளிநாட்டு பயணம் ஒரு உத்தியோகபூர்வமான வெளிநாட்டு பயணம் என்றும், ஆனால் உத்தியோகபூர்வ விஜயமாக இருந்திருந்தால் அந்த உத்தியோகபூர்வ விஜயத்திற்கு எந்த விதமான ஆவணங்களும் அந்த கடிதத்தோடு இணைக்கப்பட்டிருக்கவில்லை. நகர சபையிலே ஏதாவது ஒரு அனர்த்தம் இடம்பெற்றிருந்தால் இதற்கு யார் பொறுப்பு கூறுவது? மாநகர முதல்வர் வெளிநாடு செல்வது அவருடைய, அது தனிப்பட்ட விடயமாக இருக்கலாம் அல்லது உத்தியோகபூர்வ விடயமாக இருக்கலாம். இருந்தும் அதற்கான அந்த நடைமுறையை மாநகர சபை கட்டளை சட்டங்களின் ஊடாக அந்த நடைமுறையை ஒழுங்காக நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். வெறுமனே தன்னிச்சையாக தாங்கள் நினைத்தவாறு அரச உடைமைகளை பயன்படுத்துவது என்பது உண்மையில் ஒரு வேதனைக்குரிய விடயம். எனவே நான் இந்த முதல்வரால் பணிக்கப்பட்ட இந்த கடமையை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். காரணம், முதல்வர் இந்த விடுமுறை விடயத்தை ஒழுங்கான முறையிலே கையாளாததன் காரணமாக இவ்வாறான ஒரு நிலை இன்று மட்டக்களப்பு மாநகர சபைக்கு இடம்பெற்றிருக்கின்றது என்பதனை இந்த ஊடகங்கள் வாயிலாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய ஒரு தலையாய கடமை பிரதி முதல்வர் என்கின்ற வகையிலே எனக்கு இருக்கின்றது. மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை தமிழரசு கட்சி உள்ளூராட்சி தேர்தல் தொடர்பில் மக்களுக்கு விழிப்பூட்டல் அரசியல் கருத்தரங்குகளை நடத்தி வருகின்றது. இதற்கமைய கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட நட்பட்டிமுனை வட்டார பகுதியில் கட்சி மற்றும் வேட்பாளர்கள் தெரிவு தொடர்பில் மக்களுக்கு அரசியல் கருத்தரங்குகளை நடத்தியதுடன் இதில் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர். மன்னாரிலிருந்து புத்தளம் நோக்கி புறப்பட்ட தனியார் பேருந்து ஒன்றிலிருந்து இன்று கேரள கஞ்சா பொதி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இராணுவ தலைமையகத்துக்கு வழங்கப்பட்ட இரகசிய தகவலை அடுத்து மோப்ப நாயின் உதவியுடன் சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 380 கிராம் கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளதுடன் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் தொடர்பில் கைதான பிரதான காவல்துறை பரிசோதகர் தொடர்பான வழக்கு விசாரணை கல்முனை மேல்நீதிமன்றத்தில் இனிவரும் காலங்களில் விசாரணைக்கு எடுக்கப்படுவதில்லை என கூறி வழக்கு விசாரணை முடிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்த வழக்கு இன்று கல்முனை மேல்நீதிமன்ற நீதவான் ஜெயராம் ட்ரோக்ஸி முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு கடந்த தவணையில் விசாரணைக்கு எடுக்கப்பட்ட போது பிரதிவாதி சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி குறித்த வழக்கினை மட்டக்களப்பு மேல்நீதிமன்றக்கு மாற்றம் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. செய்தி நேரத்தில் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுமந்திரன் கூட்டமைப்புக்குள் எதற்கு வந்தாரோ அதனை சரியாக முடித்துள்ளார். கூட்டமைப்பை அவரே பிளவுபடுத்தியதாக சட்டவாளர் தவராசா சீற்றம். ரா சம்பந்தன் மற்றும் மாவையுடன் இனி கட்சி ரீதியாக செயற்பட முடியாது. தமிழர் தாயகத்தில் கட்சிகளின் தேர்தல் அரசியல் தாக்குதல்கள் தீவிரம். ஸ்ரீலங்காவின் அரச சக்திவள நிறுவனங்கள் மீது மனித உரிமை ஆணைக்குழு வழக்கு. பரீட்சை கால மின்தடைக்கு எதிராக நடவடிக்கை. கலைஞர் கருணாநிதி நினைவு சின்னத்தால் கடல் மாசடையும் கவலை. பொதுமக்களின் கருத்தறியும் அமர்வில் பங்கெடுக்கப் போவதாக சீமான் அறிவிப்பு.
பாகிஸ்தான் மசூதியில் நடந்த தற்கொலை தாக்குதலில் 32 பேர் பலி. பெஷாவரை உலுக்கிய தாக்குதலில் 150 பேருக்கு மேல் காயம். அமெரிக்க நிறுவன ஆய்வறிக்கையால் அதானியின் பங்குகள் கடும் வீழ்ச்சி. 2 நாட்களில் 2.37 கோடி ரூபாய் சந்தை மதிப்பு சரிவு. இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிரலை நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.